நான் இன்றைக்கு உங்களுக்கு காண்பிக்க இருக்கிறது வந்து மைக்கா ஸ்பெக் போக்கி கொம்பேக் அல்ட்ரா ஹெச்டி டிஜிட்டல் மீடியா பிளேயர். இது வந்து உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்களை போட்டு டிவியில் போட்டு காண்பிக்கலாம் வர உங்களோட கஸ்டமர்களுக்கு. இது நல்ல திட்ட தெளிவாக போக்கையில் ப்ளே பண்ணக்கூடியதாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் மீடியா பிளேயர், சாங்ஸ் ப்ளே பண்ணுறதுக்கு, ஃபோட்டோ ப்ளே பண்ணுறதுக்கு மைக்ரோ எஸ்டி கார்டு போட்டு யூஸ் பண்ணலாம், யூஎஸ்பி போட்டு ப்ளே பண்ணலாம். இதுவெல்லாம் இதில் ஒர்க் பண்ணும். அதோட நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உள்ள என்னென்ன வந்திருக்கேன்னு சொல்லி. இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு மேனுவல் புக் வந்திருக்குது, ஸ்பெக் டிஜிட்டல் மீடியா பிளேயர் மேனுவல். இது வந்து இந்த மாடல் வந்து ஸ்பெக்ஸ் G3 ஸ்பெக் ஓகே. இந்த மாடல் இன்ஃபர்மேஷனை கொடுத்துக்கிறாங்க. இதுக்கு 1 இயர் வாரண்டி வருது. மற்றபடி இதில் சொல்லப்பட்ட எல்லாத்தையும் நீங்கள் படித்து பார்க்கணும். ஆனால் படித்து பார்க்காமல் ஈஸியாக செய்கிறதுக்கு தான் நான் இப்போ காட்டுறேன். இப்போ என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஆர்சிஏ கேபிள் இருக்குது, அதோட ஒரு ரிமோட் இருக்குது. இந்த ரிமோட்டோட பேட்டரி வரையில் நீங்கள் பேட்டரி போட வேணும். அதோட வந்து ஒரு பவர் பிளக் வந்திருக்குது, அதோட மைக்கா ஸ்பெக் ஃபோக்கே. இதுதான் அந்த பிளேயர். இந்த பிளேயரில் முக்கியமானது என்னென்னு சொன்னால் இதில் யூஎஸ்பி இருக்குது, இதில் வந்து எஸ்டி கார்டு போடுறது இருக்குது. இதில் தான் யூஎஸ்பியை போட்டு ப்ளே பண்ணுவீங்க. இந்த யூஎஸ்பி ஆனது வந்து 2 GBலேருந்து 8 GB வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். இதில் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து எஸ்டி கார்டு இருக்குது, இந்த எஸ்டி கார்டை இதில் போட்டு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா யூஎஸ்பி இருக்குது, ஆடியோ வீடியோ கேபிள் இருக்குது, ஹெச்டிஎம்ஐ கேபிள் இருக்குது, டிசி 5 வோல்ட் இருக்குது. நீங்கள் ஆடியோ வீடியோ கேபிளை கனெக்ட் பண்ணினா அது வந்து இந்த இது ஆர்சிஏ கனெக்டர் உரியது. இதை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். அது கனெக்ட் பண்ணினால் உங்களுக்கு ஹெச்டிஎம்ஐ தேவையில்லை. இந்த பழைய டிவி உள்ள ஆக்களுக்கு தான் இது தேவை, மற்றபடி தேவையில்லை. ஹெச்டிஎம்ஐ நேரடியாக கனெக்ட் பண்ணி டிவி கனெக்ட் பண்ணிக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு டிவியில் ப்ளே பண்ணணும். இதில் பவரை கனெக்ட் பண்ணணும், டிசி 5 வோல்ட் இதை கனெக்ட் பண்ண வேணும். அதுதான் அதில் உள்ளது. நீங்கள் இதை போட்டு கனெக்ட் பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும். ரெண்டு நம்புறேன். இதில் இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முக்கியமானது ஒன்று என்னென்னு சொன்னால் 1080p ப்ளே பண்ணணும், 4K ப்ளே பண்ணணும், 2.7 இதை தந்துக்கிறாங்க. ஹெச்டிஎம்ஐ 1080p 4K யூஹெச்டி வீடியோ அவுட்புட் டிஜிட்டல் ஆடியோ இவ்வளவும் இதில் ப்ளே பண்ணக்கூடியதாக இருக்குது. இதில் என்னென்ன ஃபோமேட்டன்ற தந்துருக்குது அந்த ஃபோமேட் அவ்வளவும் நான் வீடியோவில் போட்டுக்கொள்கிறேன். இதுன்ற வெயிட் வந்து 2.2 ounce, 62 கிராம். அந்த பிளேயர் ஓன்லி பேக்கேஜிங் லிஸ்ட் கொடுத்துக்கிறாங்க. G3 4K மீடியா பிளேயர், ஏசி பவர் அடாப்டர், ரிமோட் கண்ட்ரோல், அனலாக் AV கேபிள், யூஸ் மேனுவல், இவ்வளோ தான் இதில் வர்றது. நீங்கள் ஹார்ட் ட்ரைவை கனெக்ட் பண்ணி ப்ளே பண்ணுறதை விட யூஎஸ்பியை கனெக்ட் பண்ணி ப்ளே பண்ணுறது நல்லா, அல்லது மைக்ரோ சிப்பை போட்டு கனெக்ட் பண்ணி உங்களோட வீடியோ அட்வர்டைஸ்மெண்ட்டில் ப்ளே பண்ணுறது நல்லா. 24/7 ப்ளே பண்ணாலும் ஒரு பிரச்சனையும் கொடுக்காது.